வணக்கம் மாணவர்களே, ஒன்பதாம் வகுப்பு தமிழ் படம், ஸ்ரீ வித்ய பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் ஏழு. இயல் ஆறு வரலும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இயல் ஏழு, வாழிய நிலவே, வாழிய நிலனே அப்படின்னு சொல்லி தலைப்பு, இயலோட தலைப்பு. இந்த இயல் படிக்கிறதுனால நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கற்றல் நோக்கம் கொடுத்துருக்காங்க. விடுதலை போரில் தமிழர் ஆற்றிய தமிழர்கள் ஆற்றிய தொண்டினை உணர்ந்து நாட்டுணர்வு பெறுதல். விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம நாட்டுப்பற்றோட நடந்துக்கணும். இலக்கியங்கள் காட்டும் நாட்டு வளம் குறித்த செய்திகளை அறிந்து நாட்டை வளப்படுத்தும் ஊக்கத்தை பெறுதல். நம்ம இலக்கிய நாட்டின் வளத்தை பற்றி செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாட்டை வளப்படுத்துறதுக்கான ஊக்கத்தை நம்ம எடுக்கணும். சங்ககால மதுரை நகர காட்சியை இலக்கியங்கள் வழி அறிதல். சங்ககாலத்தை பற்றி மதுரை நகரத்தை பற்றி நம்ம இலக்கியங்களில் அறியிறது. பல்வேறு நூல்களை படித்து ஒரு தலைப்பை ஒட்டி கருத்துக்களை ஒருங்கிணைத்து கூறும் திறன் வளர்த்து கொள்ளுதல். மொழி பயன்பாட்டின் ஆகுபெயர் எவ்விதம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை கண்டறிதல். இது எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, உரைநடை உலகம், இந்திய தேசிய இராணுவத்தின் தமிழர் பங்கு அப்படின்னு சொல்லி தலைப்பு. உரைநடையினோட தலைப்பு, இந்திய தேசிய இராணுவத்தின் தமிழரின் பங்கு. இதை யார் ஆசிரியர் எழுதியிருக்கிறது யாருன்னா, மாசு அண்ணாமலை. நூல் வெளியை பார்க்கலாம். இந்த நுழையும் முன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்திய தேசிய இராணுவம் வந்து இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் பார்த்திங்கன்னா, இந்த அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் யாருன்னா, நம்ம தமிழர்கள், நம் தமிழர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்த இந்திய தேசிய இராணுவ படையின் போராடிய தமிழரின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. அதாவது அவரை இதை ஒளி மங்காமல் பாதுகாத்த ஒருவர் யாருன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்த இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அவரை பற்றியான செய்திகள், அவர் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்னு நமக்கு புகைப்படத்தில் இருக்குது, அந்த பிக்சர் படத்தில் இருக்குது, அது கீழே பாருங்கள். இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த 1942 பிப்ரவரி 15 ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. அதாவது எப்போ ஆங்கில படை, அதாவது இரண்டாம் உலகப்போர் வந்து நடந்துகிட்ருக்கு, அந்த நடந்து கொண்டு எப்போ இரண்டாம் உலகப்போர் 1942 அப்போ பிப்ரவரி 15 ஆங்கில படைகள் வந்து மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தன. மலேயாவில் போய் ஜப்பானியரிடம் வந்து சரணடைஞ்சது. இப்படையின் இந்திய வீரர்களும் இருந்தனர். இந்த படையில் என்ன யார் இருந்தாங்கன்னா, இந்திய வீரர்களும் இருந்தாங்க. அந்த இந்திய வீரர்கள் சரணடைந்த அவ்வீரர்களை கொண்ட ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ என்ற படையை உருவாக்கினார். அதாவது அந்த சரணடைந்த படையில் இந்திய வீரர்கள் நிறைய இருந்தாங்க. அந்த இந்திய வீரர்களில் ஒருவரான மோகன் சிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், அந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர் வந்து என்ன செஞ்சாங்க, மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ அப்படிங்கிற ஒரு படையை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஆதரவு பெருகியது. இந்திய தேசிய இராணுவனால் மக்களோட ஆதரவு வந்து பெருகி இருந்தது. அதுக்கப்புறம் அக்காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து மலேயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பயிற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். அதாவது இந்திய தேசிய இராணுவத்துக்கு மக்களினுடைய ஆதரவு வந்து நம்ம பெருகிச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க இந்திய வீரர்கள் இருக்கிறதுனால மலேயா, பர்மா அப்படிங்கிற நாடுகளுக்கெல்லாம் வந்து இந்தியர்கள் வந்து பிழைப்புக்காக போனாங்க. அந்த போனவர்களில் நிறைய பேர் இராணுவத்தில் சேர்ந்தாங்க. இந்திய தேசிய இராணுவத்தின் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன.
ஏற்பட்டன. அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து பல பிரிவுகள் வந்து ஏற்படுத்தினாங்க. அதில் ஒன்றுதான் ஒற்றர் படை. ஜப்பானியர் ஒற்றர் படையை அதாவது அதில் நிறைய பிரிவுகள் ஏற்படுத்தினாங்க. அதில் ஒன்று தான் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒற்றர் படை. அந்த ஜப்பானியர்கள் வந்து அந்த ஒற்றப்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினர். ஒற்றர் படைனா அதாவது அவங்க என்னென்னலாம் வந்து பேசுகிறாங்க, அதாவது செய்திகள் வந்து தெரியறதுக்காக ஒற்றறிய ஒட்டு கேட்டு வந்து இவங்கக்கிட்ட சொல்லணும். அதுக்காக அவங்க வந்து படை அமைச்சாங்க. ஃபஸ்ட்டு அந்த படை வீரர்களை எங்கெல்லாம் அனுப்புனாங்க, இந்தியாவில் உள்ள ஆங்கில இராணுவம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போய் நீர்மூழ்கி கப்பல் மூலம் அங்கே சென்று கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்புனாங்க. சிலரை தரைவழியில் பர்மா காடுகள் வழியாக இந்தியாவிற்கு அனுப்பினர். சிலரை வந்து நடந்தும் காடுகள் வழியாக அனுப்புனாங்க. இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்பியது. பலருக்கு மரண தண்டனை அளித்தது. இந்திய இராணுவம் என்ன செஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி ஒற்றறி வந்த வீரர்களை கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்பிச்சு அதில் பலருக்கு மரண தண்டனையும் கொடுத்தாங்க. தூண்களாக திகழ்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் தூண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலின் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். அவர் இந்த பதவி ஏற்பதற்காக நீர்மூழ்கி கப்பல் மூலம் எத்தனை நாள், 91 நாள் வந்து பயணம் செஞ்சார். அங்கே ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தார். 1943 ஆண்டு ஜூலை மாதம் 9 நாள் பதவி ஏற்றார். இந்த இதுக்கு வந்து தூண்களாக இருந்த நீர்மூழ்கி கப்பல் மூலம் வந்து பதவி ஏற்கிறாரு. அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தார். அதாவது டெல்லியை நோக்கி செல்லுங்க, டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லி போர் முழக்கமும் செஞ்சார். இவரின் வேண்டுகோள் அனைவரது மனதிலும் பசுமரத்து ஆணி போல் பதிந்தது. இவருடைய வேண்டுகோள் வந்து எல்லாத்துக்குமே பசுமரத்து ஆணி போல் மனசில் பதிஞ்சிருச்சு. நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை என்ன பண்ணாங்க அப்படின்னா எதிர்த்தது. பிரித்தானிய அரசை வந்து எதிர்த்தது, அதாவது இவர்கிட்ட இருந்த படை. அந்த பாக்ஸில் ஏதோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நாள் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக தான் நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. பசும்பொன் முத்துராமலிங்கம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கம். அப்பொழுது தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கம். இன்னமும் நிறைய தமிழகத்தில் வந்து படைகளை நிறைய திரட்டி அது அந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தத பெருமை யாருக்கு உரியதுன்னா பசும்பொன் முத்துராமலிங்கத்துக்கு தான் உரியது. இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என்றார். அதாவது இந்திய தேசிய இராணுவ படைக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா தில்லான். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. வான்படை பிரிவு, இந்த வான்படை பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து 45 வீரர்கள் நேதாஜால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர்தான் டோக்கியோ கேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. போர் அதாவது
போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய இராணுவ வீரர் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது. பர்மாவில் இருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சாயம் மரண ரயில் பாதையை கடந்து இன்னும் என்ன பண்ணாங்க, அங்கிருந்து படகு வழியாக தப்பி சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரும் அலைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானில் கியூசு தீவை அடைந்தனர். கியூஸ் அப்படிங்கிற ஒரு தீவை அடைஞ்சாங்க. அந்த தீவு கடற்கரையை கடற்படையின் வசம் இருந்தது. இவங்க போன தீவு கடற்படையினுடைய கைவசமாக இருந்தது. காலை 5 மணிக்கு எழுந்து 3 கல் தூரம் ஓட வேண்டும். அப்போது குளிர் சுழியத்திற்கு கீழ் இருக்கும் உதடுகள் வெடித்து வலி தாங்க முடியாது. பனிப்புகை படர்ந்த மைதானத்தின் ஓடுவார்கள். 3 கல் தூரம் ஓடியதும் 5 நிமிடம் ஓய்வு, பிறகுதான் சிறப்பு பயிற்சிகள். அதை முடித்து கொண்டே அவசரமாக குளித்து தயாராகி வர வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் வந்து தமிழர்களை வந்து இது பண்ணாங்க, கஷ்டப்படுத்தினாங்க இந்த பயிற்சிக்காக அப்படின்னு சொல்லி பசுமண் மடல் அப்படிங்கிற மடல் 32 இதழ் 8 ஜனவரி 2 சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம இதை அதாவது இந்திய தேசிய வீரர்கள் பற்றி ஒரு சிறு பகுதியை பார்த்தோம். அடுத்தது நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. வழங்கியவர் ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம்.